ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, சாதம், பூரின்னு எல்லாத்துக்கூடும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையான சுரக்காய் கறி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இது தயிர் சாதம் கூட சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்கும், நம்ம ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சும் சாப்பிட்லாம், சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க, இல்லை சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பத்துக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கூடவே 10-15 கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு 1/2 தட்டியும் சேர்த்துக்கலாங்க, நல்ல சுவையாக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக 1 நாட்டு தக்காளி எடுத்து ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அது இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை தக்காளி மிக்சர் ஜாரில் அரைச்சி தக்காளி விழுதாகவும் சேர்த்துக்கலாங்க. நல்ல தக்காளி விழுதாக சேர்க்கும்போது இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது நல்லா குழையாக வதங்கி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நல்ல குழையை வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 1 மீடியம் சைஸ் சவுச்சவ் எடுத்து இந்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அது இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு செய்கிறனால சவுச்சவ் வந்து நல்ல பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதே சப்பாத்தி பூரிக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கறி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஒயிட் ரைஸ்க்கு பிசைஞ்சு சாப்பிட்றக்கும் தயிர் சாதத்துக்குலாம் அட்டகாசமாக இருக்குங்க. சவுச்சவ் சேர்த்துனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2-3 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும், காரத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதெல்லாம் நம்ம சேர்த்துற மசாலாவோட அந்த சவுச்சோவில் நல்லா கலந்துடணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சாம்பார் மிளகாய்த்தூள் இல்லை தனி மிளகாய்த்தூள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த சவுச்சோ நல்லா சாஃப்டாக வெந்து வரணுங்க. இது கூட நம்ம தேங்காயோ எந்த விதமான விழுதும் அரைச்சி சேர்க்க போகிறது கிடையாது, நம்ம சேர்த்துன மசாலா மட்டும்தான். இதுவே இந்த சவுச்சவ் கறிக்கு அவ்வளோ சுவை கொடுக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா அந்த சவுச்சவ் வேகிற கலவா தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கறி எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அது சவுச்சவ் எந்த அளவுக்கு வெந்து வரணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நல்லா அப்படி பரட்டல் மாதிரி வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தண்ணி கம்மியாக சேர்த்தனா போதும், சவுச்சவ் வேகும்போது கொஞ்சம் தண்ணி விடும், கரெக்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் சாதத்துக்கு பசுன்னு சாப்பிட்றதுக்கு லைட்டாக கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வைக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு 1 மூடி போட்டு கரெக்டாக 10 நிமிஷம் ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், நம்ம சேர்த்துன தண்ணியோடு சேர்த்து இந்த சவுச்சவில் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காகவே சாதத்துக்கு பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டும் சாப்பிட்டுக்கலாம், அந்த அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த சவுச்சவ் எடுத்து அழுத்தும் போது நமக்கு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பூ போல் வெந்து வந்திருக்கணும், அப்போ தான் நல்லா சாப்பிட்றக்கு சுவையாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட்றக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, பச்சை வாசனையோடு இருக்கும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா பொடி நறுக்கின மல்லியலை தூவி கிளறி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சுவையான சவுச்சவ் கறி ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சவுச்சவ் கறி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.